رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا صدق الله العظيم إلا قول الله جل شأنه تعالى قرونك وإكرام الله محمد رسول الله صلى الله عليه وسلم أولي ميدو அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள் தாபியங்கள் தவாதாபியங்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் ஆர்வம் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய 30 நாட்களை 3 பகுதிகளாக பிரித்து சமூகம் அந்த 3 கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அவ்வளவு ரஹ்மத்தும் வஉஸ்ஸதுஹும் மக்ஃபிரதுஹும் வஆஃபிரு உஅதுஹும் மினன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை பிரித்த விதம் இது. முதலாவது 10 ரஹ்மத்துக்குரிய 10 நாட்களாக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக ரஹ்மத்தை கேட்க வேண்டிய நாட்களாக முதல் 10 குறிப்பிட்டு, இரண்டாவது 10 பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய 10 நாட்களாக இரண்டாவது 10 குறிப்பிட்டார்கள். மூன்றாவது 10 நாட்களை நரகத்திலே இருந்து விடுதலை கேட்பதை அதிகமாக அது விஷயத்திலே சமூகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று, கடைசி 10 நாட்களை நரகத்திலிருந்து விடுதலை அல்லாஹ்விடத்திலே கேட்கும்படி நமக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதில் நாம் இப்பொழுது நடுப்பகுதியிலே இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்கக்கூடிய நடுப்பகுதியில் நாம் இருக்கிறோம். நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் ஏராளமான பாவங்கள் இருக்கிறது. நாம் அறிந்த பாவங்கள், நாம் அறியாத பாவங்கள், இப்படி பல வகை பாவங்கள் இருக்கிறது. அந்த பாவங்கள் அனைத்திற்குமாக நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த நாட்களை பயன்படுத்தி அதிகமாக மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஏனென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், ரமலானுடைய மாதத்தை ஒருவன் அடைந்து கொண்டு அந்த நாட்களில் தான் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பை அவன் பெறவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் என்கிற அபிசலம் வடிவசந்தம் அவர்களுடைய கடுமையான வார்த்தைகளையும் நாம் கவனிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தை நாம் இப்பொழுது அடைந்திருக்கிறோம். எனவே இந்த மாதத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்துவிட்ட தவறுகள், நம்முடைய பார்வையில் அது சிறிதாக இருக்கலாம் அல்லது பெரிய தவறுகளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நாம் பாவங்கள் செய்யாதவர்கள் என்று உலகத்தில் எந்த மனிதர்களும் கிடையாது. பாவத்தினுடைய சூழ்நிலையில் அல்லது ஏதோ ஒரு
சூழ்நிலையில் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக மன்னிப்பை அதிகமாக கேட்டு பெற வேண்டும். கேட்குதல் என்பதற்கு மிக தகுதி மிக்க நாட்களாக ரமலானுடைய இந்த நடுப்பகுதி 10 நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களிலே நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்காக வேண்டி மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். கால தாமதங்கள் இல்லாமல் நமக்கான வாய்ப்புகளை கிடைக்கும் பொழுது உடனடியாக அதற்கான மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்க பெற்றுவிட வேண்டும். உஸ்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களில் ஒன்று, யா புனைய லா துஆக்கிர் தௌபத், மகனே நீ பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதை தாமதப்படுத்த வேண்டாம். ஃபைனல் மௌத யாதி பஃதன், மரணம் மிக சீக்கிரமாக திடீரென்று வந்து விடலாம், திடீரென்று மரணம் வந்துவிடும். எனவே உன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதை நீ தாமதப்படுத்த வேண்டாம் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தில். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செய்துவிட்ட தவறுகளுக்காக வேண்டி உடனடியாக மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற வேண்டும். மிக முக்கியமாக இப்பொழுது அமைந்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய நாட்களை ஒரு வாய்ப்பாக, நல்லதொரு சந்தர்ப்பமாக நாம் பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நம்முடைய தவறுகளுக்கு மன்னிப்பை கேட்க வேண்டும். நாம் செய்திருக்கக்கூடிய தவறுகளினால் பாவங்களினால் என்ன விதமான நஷ்டங்கள் நமக்கு ஏற்படும் என்றால், நாம் தௌபா செய்ய தாமதிக்கிற பொழுது அல்லது தௌபா செய்யாமலேயே நாட்கள் கடந்து செல்கிற பொழுது எப்படிப்பட்ட நஷ்டத்தையெல்லாம் நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் என்றால், சமூகத்திலே மழை வராத ஒரு காரணத்தில் ஒன்று நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு தௌபா செய்யாமல் இருக்குதல். மழை வராமல் போகக்கூடிய சூழ்நிலை, மற்ற என்ன என்ன இடையூறுகள், சமூகம் சார்ந்த இடையூறுகள் அல்லது நம்முடைய குடும்பம் சார்ந்த இடையூறுகள் ஏற்படுகிறதோ அவைகளுக்கெல்லாம் ஒரு காரணம் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் ஒரு காரணம். அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு பெறாமல் தாமதப்படுத்திக் கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் கடுமையான பஞ்சம், மழை இல்லாத ஒரு சூழ்நிலை, கடுமையான தண்ணீரினுடைய பஞ்சம் ஏற்பட்டு நிற்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வணிக செலவினர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு, அவர்கள் எல்லோரையுமே அழைத்துக் கொண்டு ஓரிடத்திலே ஒரு பெரும் வெளியிலே ஒன்று திரட்டி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள், பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கிறார்கள். மழை பொழியவே இல்லை, மழை பொழியவே இல்லை, எப்பொழுதும் போல கடுமையான வெயில் சுட்டரித்துக் கொண்டே இருக்கிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், சமூகத்தை எல்லாம் ஒன்று திரட்டி, சுமார் 70,000 மக்கள் ஒன்று திரட்டப்பட்டு, நான் தௌபா செய்கிறேன், பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பை கேட்டுவிட்டு உன்னிடத்திலே மழை வேண்டி நிற்கிறேன், ஆனால் மழை பொழியவில்லையே, உன்னுடைய அருள்மழை இன்னும் பொழியாமல் இருக்கிறதே, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அண்டாக சொல்கிறான், மூசாவை உன்னுடைய சமூகத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார், உன்னுடைய சமூகத்தில் நீ அழைத்து வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார், 40 ஆண்டுகளாக பாவம் மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாவம், பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் 40 ஆண்டுகளாக என்னிடத்திலே தௌபா செய்யாமல் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே அவர் இருந்து கொண்டிருக்கிறார், எனவே அவர் இருக்கும் வரை உங்களுக்கு மழை பொழியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக தன் மக்களை பார்த்து, தன்னுடைய கூட்டத்தார்களை பார்த்து அறிவிப்பு செய்கிறார்கள், உங்களில் ஒருவர் பாவி இருக்கிறார், அவர் இருக்கும் வரை அல்லாஹ் மழையை தருவதாக இல்லை, எனவே இந்த கூட்டத்தில் இருந்து அவர் வெளியேற வேண்டும் என்று சொல்கிறார், இந்த கூட்டத்தில் இருந்து அவர் வெளியே போய்விட வேண்டும் என்று சொல்கிறார்.
இதனை கேட்ட அந்த பாவியார் இருக்கிற அந்த மனிதன் அக்கம் பக்கம் திரும்பி பார்க்கிறார். கூட்டத்தில் இருந்து யாருமே வெளியில போக, யாரும் வெளியில் போகவில்லை. உடனடியாக இவர் புரிந்து கொள்கிறார், அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வது நம்மை தான் சொல்கிறார்கள், நம்மை பற்றி தான் பேசுகிறார்கள். எனவே நான் இப்பொழுது வெளியே சென்றேன் என்றால் நான் தான் அந்த பாவியான மனிதன் என்பது எல்லா மக்களுக்கும் தெரிந்துவிடும். நான் தான் அந்த பாவியான மனிதன் என்பது எல்லா மக்களுக்கும் தெரிந்துவிடும். தெரிந்துவிட்டது என்றால் எனக்கு கேவலம் ஏற்பட்டுவிடும், பெரிய நஷ்டம் எனக்கு ஏற்பட்டுவிடும் என்று சொல்லிக் கொண்டு அந்த கூட்டத்திற்கு இடையிலேயே தன்னுடைய துணியை, தன்னுடைய துண்டை தலையின் மீது போர்த்து கொண்டு, தலையின் மீது போர்த்து கொண்டு உள்ளே அழுது அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார். கூட்டத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு யாரும் பார்க்காத வண்ணமாக தலையிலே துண்டை தூக்கி போர்த்தி கொண்டு அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார். அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று துவா செய்கிறார். நீண்ட நேர துவா. துவாவுக்கு பின்னால் உடனடியாக யாருமே அந்த கூட்டத்தில் இருந்து வெளியில் செல்லாத நிலையில் உடனடியாக அல்லாஹ்வினுடைய மழை அங்கு பொழிகிறது. மழை பொழிகிறது. மழை பொழிந்ததும் பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம். யாருமே கூட்டத்தில் இருந்து வெளியில் போகவில்லை, போகாத ஒரு நிலையில் அல்லாஹ் மழையை தந்திருக்கிறானே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இடத்திலே கேட்கிறார்கள், யாரெல்லாம் பாவியான ஒரு மனிதர் இருப்பதினால் மழையை தடுத்து வைத்திருப்பதாக சொன்னாய், ஆனால் எந்த மனிதரும் வெளியில போகல, போகாத ஒரு சூழ்நிலையில் நீ மழையை தந்திருக்கிறாயே என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் சொன்னான், அந்த மனிதர் என்னிடத்திலே தௌபா செய்து விட்டார். அந்த மனிதர் 40 ஆண்டுகளாக தௌபா செய்யாத அந்த மனிதன் இப்பொழுது என்னிடத்தில் தௌபா செய்து விட்டான். அவனின் தௌபாவை நான் அங்கீகரித்துக் கொண்டேன். எனவே இப்பொழுது அவர் எனக்கு பிரியமான அடியாரின் ஒருவராக அவர் மாறிவிட்டார் என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறார். இதை கேட்டதற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யாரெல்லாம் அந்த மனிதர் யார் என்று எனக்கு காண்பித்துக் கொள், அந்த மனிதர் யார் என்று எனக்கு காண்பித்துக் கொள். அல்லாஹ் சொன்ன பதில் நம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை, மூசாவே அவர் 40 ஆண்டுகளாக பாவியாக இருந்த பொழுதே அவர் யார் என்று உனக்கு காண்பித்துக் கொடுங்க. 40 வருஷம் அவர் பாவியாக இருந்த நிலையிலேயே உனக்கு அவர் யார் என்பதை நான் காண்பித்துக் கொடுக்கவில்லை. இப்பொழுது அவர் தௌபா செய்து என்னுடைய அன்புக்குரிய ஒரு அதிகாராக மாறியதற்கு பின்னால அவரை நான் யார் என்று காண்பித்துக் கொடுப்பேன் என்று அல்லாஹ் கேட்பான். யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வினுடைய எவ்வளவு ஒரு தயானமான ஒரு குணம். ஒரு 40 ஆண்டுகள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த அந்த பாவியை கூட அல்லாஹ் ஒரு நொடி பொழுதை மன்னிக்கிறார் என்பது மட்டுமல்ல, அவரை காண்பித்துக் கொடுப்பதற்கு கூட அல்லாஹ் தயாராக இல்லை. ஒரு அடியானை கேவலப்படுத்துவதற்கு அல்லாஹ் விரும்புவதில்லை. ஒரு அடியானை தன்னுடைய சமூகத்திற்கு மத்தியிலே, தன்னுடைய கூட்டத்திற்கு மத்தியிலே அவர்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் அல்லாஹ்வுக்கு துணியும் கிடையாது. அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், 40 வருஷம் அவன் பாவியாக இருந்த நேரத்தில் கூட நான் காண்பித்துக் கொடுக்கவே இல்லை. எனவே இப்பொழுது அவன் நல்ல மனிதராக மாறிவிட்டார். எனவே அவரை நான் யார் என்று நிச்சயமாக காண்பித்துக் கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், நாம் செய்திருக்கக்கூடிய தவறுகளின் மூலமாக நமக்கான ஒரு நன்மைகள், நமக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகள், அல்லாஹ்வுடைய உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய அருள் பாக்கியங்கள் கிடைக்காமல் போவதற்கு நாம் தௌபாவை தள்ளி போடுவது ஒரு காரணம் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்துவிட்ட ஏராளமான தவறுகளுக்காக வேண்டி, எத்தனை தவறுகள் செய்திருக்கிறோமோ அத்தனை தவறுகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது, அல்லாஹ்வுடைய மஃபிரத் என்பது ரொம்ப விசாலமானது, ரொம்ப விசாலமானது. அல்லாஹ் எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் சரி, ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தார்
இருந்தாலும் சரி, அவன் இருக்கிற ஏந்தி கண்ணீர் வடிந்து அல்லாஹ்விடத்தில் ஒருவன் தௌபா செய்கிறான் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அவனை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான், நிச்சயமாக மன்னித்து விடுவான். எப்படிப்பட்ட மனிதர்களையும் மன்னித்து விடுவான். நாம் அவனிடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடிய நல்ல மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தவறுகளுக்காக வேண்டி தொடர்ந்து மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் பிரியம் கொள்கிறான். நம்மிடத்தில இருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது நாம் செய்திருக்கக்கூடிய தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதை தான் அல்லாஹ் பிரியப்படுகிறான். ஒரு பெரியார் இருந்தார்கள். அந்த பெரியாருடைய அண்டை வீட்டுக்காரர் மதுவினுடைய பழக்கம் உள்ளவராக இருந்தார். எப்பொழுதுமே போதையிலே தான் இருப்பார். அதிகமாக மதுவினுடைய பழக்கம், எப்பொழுதுமே போதையில் இருப்பார். அப்பொழுது ஒரு நாள் அவர் மரணித்து போய்விட்டார். மரணித்ததற்கு பின்னால் அவருக்கு தொழுகை வைப்பதற்காக வேண்டி மக்களால் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய இந்த இறைவனை சிலை வந்து அழைக்கிறார்கள். நீங்கள் வந்து அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும் என்று அழைக்கிறார்கள். இதனை கேட்டதும் இவர் கொஞ்சம் அந்த இறைநேசர் தயக்கம் கொள்கிறார்கள். ஒரு மதுவினுடைய பழக்கத்திற்கு அடிமையாக இருந்த, எப்பொழுதுமே போதையுடைய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதருக்கு என்னை தொலைவைக்கு அழைக்கிறீர்களா என்று மனதில் நினைத்துக் கொண்டு தயக்கத்தை வெளிப்படுத்தியவர்களாக இருந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் கொஞ்ச நேரத்திற்கு பின்னால் அவர்கள் உறங்குகிறார்கள். உறக்கத்திலே ஒரு கனவு வருகிறது. அந்த கனவிலே அவர்கள் காணுகிறார்கள் எந்த மனிதரை மதுவினுடைய போதைக்கு அடிமையாகி போய் கிடந்தாரோ அந்த மனிதரை சொர்க்கத்திலே உலாவுவதை போன்று காணுகிறார்கள். சொர்க்கத்தில் அவர் உலாவுகிறார், உலாவுவதை போன்று காணுகிறார்கள். கண்டதும் இவர்களுக்கு ஆச்சரியம். எழுந்தவர்கள் வேகமாக அவருடைய வீட்டுக்கு சென்றார்கள். அவருடைய மனைவியிடத்திலே விசாரிக்கிறார்கள். தாயே, நீங்கள் கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள், இந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கணவர் ஏதாவது நன்மை செய்திருக்கிறாரா, ஏதாவது நன்மை செய்திருக்கிறாரா என்று கேட்கிறார்கள். அந்த தாயார் சொல்கிறார்கள், என்னுடைய கணவர் எப்பொழுதுமே மதுவினுடைய போதையிலே தான் இருப்பார். எப்பொழுது மதுவினுடைய போதையிலே தான் இருப்பார். நன்றாக யோசித்து பாருங்கள், ஏதாவது ஒரு நன்மையான காரியம் அவரோடு இருந்திருக்கிறதா, கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். மனைவி சொல்கிறார்கள், என்னுடைய கணவரிடத்திலே ஒரே ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. என்ன நல்ல பழக்கம் என்றால், அவர் ஒவ்வொரு வாரமும் சந்தைக்கு செல்வார். சந்தைக்கு சென்று சந்தையிலே கிடைக்கக்கூடிய உணவினுடைய பட்டங்களை எல்லாம் வாங்கி கொண்டு வந்து ஊரிலே தெருவிலே இருக்கக்கூடிய அனாதை குழந்தைகளுக்கு கொடுப்பார். அவருடைய பழக்கம் ஒவ்வொரு வாரமும் சந்தை கூடுகிற பொழுதெல்லாம் சந்தையிலே கிடைக்கக்கூடிய உணவு பட்டங்களை வாங்கி கொண்டு வந்து தெருவிலே இருக்கக்கூடிய அனாதை குழந்தைகளை தேடி சென்று அந்த அனாதை குழந்தைகளுக்கு அந்த உணவுடைய பட்டங்களை கொடுத்து சாப்பிட சொல்லுவார். சாப்பிட சொல்லி வைத்து விட்டு சொல்லுவார், மறவாமல் சொல்லுவார், என்னுடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எனக்கு துவா செய்யணும். அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் என்ன எனக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு அனாதை குழந்தைகளுக்கும் உணவுகளை கொடுத்து விட்டு அவர் துவாவை வேண்டியவர்களாக அவர் ஒவ்வொரு வாரமும் நடந்து கொள்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று சொன்ன பொழுது அந்த இறைநேசர் சொல்வார், இந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி அந்த பிள்ளைகள் செய்த துவாவினால் இவருடைய தௌபாவினால் அல்லாஹ் இவர்களுடைய அந்த மதுவினுடைய பழக்கத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து இவரை சொர்க்கவதியாக மாற்றியிருக்கிறார் என்று அந்த இறைநேசர் சொல்வார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தௌபா என்பது நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. அது மட்டும் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்றால் நாளை வருவதில் எதுவுமே நமக்கு கிடைக்காது. எந்த விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்காது. சொர்க்கம் கிடைக்காது. அல்லாஹ்வினுடைய நிகா பார்வை என்பது நமக்கு கிடைக்காது. எந்த ஒரு நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் ஆகிவிடும். அதனால் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் தௌபாவை உடனடியாக காலதாமதம்
வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நபிமார்கள் சஹாபாக்கள் ஏதாவது ஒரு தவறுகள் நிகழ்ந்து விட்டது என்றால் அந்த தவறுகளை ஒப்புக்கொண்டவர்களாக அந்த தவறை ஏற்றுக்கொண்டவர்களாக அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது புலம்புவார்கள். அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது புலம்பி தம்முடைய தவறுகளுக்கு நிச்சயமாக மன்னிப்பு கிடைக்கும் வரை அவர்களுடைய நிலை என்பது சாதாரணமான ஒரு நிலைக்கு அவர்கள் வரவே மாட்டார்கள். கைசீதப்பட்டவர்களாக கவலைப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். கடுமையான கோடை காலம், கோடை காலத்தில் ஒரு போர், தபூக்கினுடைய போர் கடுமையான கோடை காலத்தில் நடக்கிறது, கடுமையான வெயில் காலத்தில் நடக்கிறது. அதில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லோருக்குமே அழைப்பு கொடுத்திருந்தார்கள் போரில் கலந்து கொள்வதற்காக வேண்டி. அந்த சமயத்தில் பேரித்தம்பழத்தினுடைய சீசனும் அந்த நேரத்தில் தான். எனவே நன்றாக பேரித்தம்பழம் பழங்கள் எல்லாம் மரத்திலே காய்ந்திருந்தது, பழுத்திருந்தது பழங்கள். நல்ல விவசாயத்தினுடைய சூழ்நிலையும் அது. இந்த நேரத்தில் ஒரு மூன்று சஹாபாக்கள் மட்டும் போரிலே கலந்து கொள்ளாமல் தாமதித்து இருந்து விட்டார்கள். பின்னால் வருவதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு ஆனால் கடைசி வரை போருக்கு வரவே இல்லை. ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முராதா இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த மூன்று சஹாபாக்களும் போருக்கு வரவில்லை. தகுப்புடைய போருக்கு வரவில்லை. போர் முடிந்து சஹாபாக்கள் எல்லோரும் மதீனாவுக்கு திரும்ப வந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான உத்தரவை பிறப்பித்தார்கள். இந்த மூன்று நபர்களின் மீது கடுமையான உத்தரவு. என்ன உத்தரவு என்றால் யாரும் அவரோடு பேசக்கூடாது. யாரும் இந்த மூன்று சஹாபாக்களோடு எந்த சஹாபாக்களும் பேசக்கூடாது என்கிற கடுமையான உத்தரவு. இந்த மூன்று சஹாபாக்களும் கேட்டுவிட்டு அவர்களால் நிலை கொள்ள முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கிறார்கள், சலாம் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி இடத்தில இருந்து எந்த பதிலுமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில இருந்து எந்த பதிலுமே வெளிப்படல. வெளியிலே முகம் காட்டுவதற்கு கூட தயக்கம், வெளியிலே முகம் காட்டுவதற்கு கூட முடியவில்லை. யாருமே பேசல, யாருமே பேசுவதில்லை. எந்த சகாபாக்களும் பேசவில்லை. கடவுள் மாளிகளாக வாழ்ந்தவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய நிலை எந்த அளவுக்கு இருந்தது என்றால் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருவேன், பள்ளிவாசலுக்கு வந்து நின்று கொண்டு தொழுகிறேன், தொழுகை முடித்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பேன், ரசூலுல்லாஹ் என்னை பார்க்கிறார்களா பார்ப்பேன், ஆனால் பார்க்கவே மாட்டார்கள். நானாக போய் சென்று ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுவேன். சலாம் சொல்லிவிட்டு பதில் சொல்ல முகமாக அவர்களுடைய உதடுகள் அசைகிறதா என்று பார்ப்பேன். அசையாது. என்னுடைய சலாமுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள், என்னோடு பேச மாட்டார்கள், என்னை பார்க்க மாட்டார்கள். எந்த சஹாபாக்களும் பார்க்கவில்லை. எனக்கு நெருக்கமாக இருந்த, மிக நெருக்கமாக இருந்த நண்பர்கள் கூட என்னோடு பேசுவதற்கு தயாராக இல்லை. நான் கேட்பேன் என்னுடைய நண்பர்களிடத்திலே, அல்லாஹ் ரசூலின் மீது நான் உண்மையாக நேசம் வைத்திருக்கவில்லையா என்று நான் கேட்பேன். ஆனால் யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வும் ரசூலும் தான் அறிந்தவர்கள் என்று மட்டுமே சொல்லிவிடுவார்கள். எந்த சஹாபாக்களும் இடத்தில் பேசல, எந்த பதிலும் பண்ணை. இப்படியாக 40 நாட்கள் கடந்தது. இப்படியாக 40 நாட்கள் கடந்தது. 40 நாட்களுக்கு பின்னால் ஒரு நாள் வீட்டில் இருக்கிற சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து தூதுவர் ஒருவர் வந்து எங்கள் மூவருக்கு வந்து எங்களுடைய வீட்டில் இருக்கிற எங்கள் மனைவியர்களுக்கு வந்து ஒரு செய்தியை சொல்லி அனுப்பினார்கள். என்ன செய்தி தெரியுமா? மனைவிமார்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டாங்க, நீங்கள் யாரும் உங்களுடைய கணவரோடு பேசக்கூடாது, நீங்கள் யாரும் உங்களுடைய கணவரோடு பேசக்கூடாது. அந்த மூன்று நபர்களுடைய மனைவியர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட உத்தரவு. ஏற்கனவே 40 நாட்கள் கடந்து விட்டது. 40 நாள் அழுது அழுது அட்டா கொடுத்து தௌவா செய்து கொண்டே இருக்கிறார்கள்.
மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் மன்னிக்கவே இல்லை இதுவரை இத்தனை நாட்களாக. இப்பொழுது குடும்பத்தினர்களும் தம் இவர்களோடு பேசக்கூடாது என்கிற உத்தரவு வந்த பொழுது காட்டப்படும் ஆடிப்படையெல்லாம் வந்தவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாங்க, நீ என்னுடைய விஷயத்திலே அல்லாஹ் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிற வரை, அல்லாஹ் ரசூலுடைய குலத்திலே இருந்து எனக்கு மன்னிப்பு கிடைக்கிற வரை நீ உங்களுடைய பெற்றோருடைய வீட்டுக்கு போய்விடு என்று சொல்லி என்னுடைய மனைவியை நான் அனுப்பி வைத்து விட்டேன். பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிமார்கள் பேச மாட்டார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு மனைவிமார்கள் கணவனோடு பேசுவதாக இல்லை. எனவே அவர்களை எல்லாம் கூடிய தாய்மார்கள் தாய்மாருடைய வீட்டுக்கு கடவுள் மாளிகைகளை எல்லாம் உழந்தவர்கள் அனுப்பி வைத்திருந்தார்கள். இதற்கு பிறகு 50 நாட்கள் கடந்தது, இதற்கு பிறகு 10 நாள், முந்தைய 40 இப்பொழுது 50 நாட்கள். 50 நாட்களினுடைய கடும் தவத்திற்கு பின்னால், கடுமையான அழுகை கடுமையான தௌபாவிற்கு பின்னால் தான், அதற்கு பிறகுதான் அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான், இவர்களை மன்னித்ததாக என்கிற வசனத்தின் மூலமாக அல்லாஹ் இவர்களை மன்னித்ததாக வசனம் இறக்கி வைக்கிறான். இந்த செய்திகள் சொல்லப்பட்டது, சொல்லப்பட்டதும் மிக விரைவாக கடவுள் மாடித்திரையெல்லாம் வாழ்ந்தவர்களுக்கும் மற்ற 2 சகாபாக்களுக்கும் இந்த செய்திகள் சொல்லப்பட்டது. ஃபஜ்ருடைய நேரத்திற்கு நேரத்தினுடைய சமயத்தில் வீட்டிலே இருந்தார்கள். செய்திகள் சொல்லப்பட்டது மிக விரைவாக மஸ்ஜிதுக்கு வந்தார்கள். வருகிற வழியிலெல்லாம் சஹாபாக்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னார்கள். வருகிற வழியிலெல்லாம் ரசூலுல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி வர்றாங்க. வருகிற வழியெல்லாம் மற்ற சஹாபாக்கள் சந்தித்த சஹாபாக்கள் எல்லாம் வாழ்த்து சொல்கிறார்கள், உள்ளே நுழைகிறார்கள். ஒரு கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து அமர்ந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சலாம் சொன்னார்கள். 50 நாட்களுக்கு பின்னால் அவருடைய தௌபா மன்னிக்கப்பட்டதற்கு பின்னால் இப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சலாம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு காவை சுபச்செய்து வருங்கள், உங்களின் விஷயம் அல்லாஹ் மன்னிப்பை தந்து விட்டான், அல்லாஹும் ரசூலும் உங்களை மன்னித்து விட்டார்கள் என்று அவர்களுக்கு செய்திகள் சொல்லப்பட்டது. எல்லா சஹாபாக்களும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், கைகளை பிடித்து முசாஃபரா செய்து வாழ்த்து தெரிவித்தார்கள் என்ற ஹதீஸில் வருகிறது. நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது, ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது, அந்த தவறுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெறுவதற்கு 50 நாட்களாக கடும் அழுகை, கடும் அழுகை, கடும் தேவலோடு ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கடந்தது, ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு மன்னிக்க மாட்டார்களா, நாளைக்கு மன்னிக்க மாட்டார்களா, தன்னோடு பேச மாட்டார்களா, தன்னுடைய சலாமுக்கு பதில் சொல்ல மாட்டார்களா என்றெல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் ஏங்கி கடந்தேன் என்கிறார்கள் கடவுள் மாளிகையுடைய வாழ்ந்தவர்கள் என்றால், நாம் கொஞ்சம் யோசிக்கணும், எந்த அளவுக்கு சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ஏதாவது ஒரு தவறுகள் செய்து விட்டோம் என்றால் உடனடி தௌபாவை பெறுவதற்காக வேண்டி கடுமையான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது அல்லாஹ்வும் ரசூலும் என்னை மன்னிக்கும், அந்த மன்னிப்புக்காக வேண்டி நான் எவ்வளவு சிரமத்தை வேண்டும் என்றாலும் தாங்கிக் கொள்வதற்கு நான் தயார், ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் என்னை மன்னித்தே ஆக வேண்டும் என்கிற விஷயத்திலே அவர்கள் கடுமையாக இருந்திருக்கிறார்கள் என்றால் நாமும் எந்த அளவுக்கு கடுமையாக இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் சரி, நாம் மனமுருகி கேட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பார், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. மனமுருகி கேட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஒருவர், அவர் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடுமையாக தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்தார், கடுமையான சிரமத்தையும் தொல்லையும் கொடுத்துக் கொண்டிருந்தார். எப்பொழுது பார்த்தாலும் அவரை பற்றி அல்லாஹ்விடத்திலே மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முறையிட்டுக் கொண்டே இருப்பார்கள், இவர் ரொம்ப தொல்லை கொடுக்கிறார், ரொம்ப அதிகமான சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே முறையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். அதற்கு மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமயம் அல்லாஹ் சொன்னார், மூசாவே அவரின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு தகுதியை உனக்கு நாம் தருகிறோம், நீங்க பார்த்துக்கோங்க சொன்னான். உடனடியாக ஒரு நாள்
அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து செல்லுகிற பொழுது எப்பொழுதும் போன்ற அந்த மனிதர் வந்து கேலியாக கிண்டலாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை செய்ததை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு உத்தரவிட்டார்கள், அவனை நீ அப்படியே உள்ளே இழுத்துக்கொள் என்று சொல்லி உத்தரவிட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவன் பூமிக்குள் அப்படியே உள்வாங்கப்பட்டான். உள்ளே போகிற பொழுது அந்த மனிதன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கெஞ்சினான், மூசாவை என்னை மன்னித்து விடுங்கள், மூசாவை என்னை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சினான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னிப்பதாக இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னிக்கவே இல்லை. அவன் உள்ளே அப்படி இழுக்கப்பட்டு அவன் அப்படி இறந்து போனான். இறந்ததற்கு பின்னால் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டான், மூசாவை உங்களுடைய உள்ளம் ஏன் இப்படி இறுகி போய் கிடக்கிறது, உங்களுடைய உள்ளம் ஏன் இப்படி இறுகி போய் கிடக்கிறது, இலகுவான தன்மை இல்லாமல் இப்போது இவ்வளவு இருக்கலாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்களே என்று கேட்கிறான். என்னையாதான் என்ன சொல்லுகிறாய், அவன் உங்களிடத்திலே தௌபாவை கேட்கிறானே, உங்களிடத்திலே அவன் மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறானே, நீங்கள் அவனை மன்னித்திருக்க வேண்டாமா, நீங்கள் அவனை மன்னித்திருக்க வேண்டாமா, அவன் மூசாவை மன்னித்து விடுங்கள் என்றுதான் அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். ஒரே ஒரு முறை அவன் என்னிடத்திலே மன்னிப்பு கேட்டிருந்தான், அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடு என்று கேட்டிருந்தால் அவனை நான் காப்பாற்றி இருப்பேன் என்று அல்லாஹ் பதில் சொல்வான். அல்லாஹ்வினுடைய அந்த இலகிய மனம் என்பது அவ்வளவு இலகுவானதாக இருக்கிறது. எவ்வளவு தவறுகள் ஒரு மனிதன் செய்திருந்தாலும் சரி, அந்த மனிதர்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய தவறுகள் செய்திருந்தாலும் சரி, மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும், அந்த அல்லாஹ்விடத்திலே நாம் செய்திருக்கக்கூடிய தவறுகளுக்கு நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை மட்டும் நாம் கேட்டு விட்டோம் என்றால் தாராளமாக நம்மை மன்னிப்பதற்கு அல்லாஹ் நிச்சயமாக தயாராக இருக்கிறான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த ரமலானுடைய மாதம் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெறுவதற்கு மிக மிக தகுதியான ஒரு மாதம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதிகமாக அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தவறுகளுக்கு மன்னிப்பை கேட்டு பெற்றவர்களாக வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஅஸ்ஸலாமு அலைக்கும் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி.